ஹலோ வியூவர்ஸ், சிகாகோ நான் எப்பப்போ வரணும். ஸோ அது அதோட அந்த வார்ம் வெல்கம், அதோட அமேசிங்கான அந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை வந்துட்டு எப்பயுமே எனக்கு திரும்ப திரும்ப கொடுக்கும். நான் அடிக்கடி வந்து போவேன், பட் யூடியூபராக ஆனதுக்கப்புறம் நான் வர்ற முதல் விஷயத்து வந்து சிகாகோக்கு இது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே டேபிளில் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒயிட் ஒயினில் ஆரம்பிச்சு பாருங்க, பேக்கன், ரோஸ்ட் சிக்கன் அண்ட் ரோஸ்ட் பொட்டேட்டோஸ், லெட்டிஸ், சாலட்னு அமர்கலப்படுத்திட்டாங்க. இப்போ லஞ்சே ரொம்ப அமர்கலமாக இருக்குது. இதை முடிச்சுட்டு தான் நம்ம மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். வாங்க, லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். பேர் சசி, அண்ணன் மயிலாடுதுறை. ஸோ நம்ம அண்ணன் தான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளோட ட்ராவல் பண்ண போறாரு, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் காட்ட போறாரு. ஸோ இந்த விலாகில் முழுக்க முழுக்க அண்ணன் கூடவே பயணிப்பாரு. வெல்கம் டு சிகாகோ அண்ணன். இன்னைக்கு அண்ணனை எங்கே பார்த்தாலும் சுற்றி காட்ட போகிறோம், தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் போயிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது, கரெக்டாக வந்துட்டோம். 1 நிமிஷம் தான் நிற்குமா, ஏன்னா நான் இருக்கிற டெக்ஸாஸ்லாம் ட்ரெயின்லாம் அந்தளவுக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே வந்துட்டு சிகாகோவில் வந்துட்டு எல்லோரும் நல்லாவே ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்களாம். உள்ளே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த காலத்துலேயும் உள்ள கண்டக்டர் வந்து நம்ம ஊரில் டிக்கெட் கேட்குற மாதிரி டிக்கெட் கேட்பாங்களாம். இப்போ வரைக்கும் நான் நம்பலை, பட் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன மாதிரி இங்கே சிஸ்டம் வேலை பார்க்குதுன்ட்டு. ஏன்னா இந்த காலத்தில் மிஷினில் காசு போட்டால் காடை காட்டினோம்னா விட்டுருவாங்க டிக்கெட் வரப்போகுது. இங்கே வந்து அப்படியே இன்னும் பழசை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேஷாக தான் கொடுக்கணுமா, கார்டு கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்களாம். பார்க்கலாம் ட்ரெயின் வர டைம். ஸோ இப்போதான் சொல்லி வாய மூலில் வந்து 1 நிமிஷம் தான் நிற்கும், அதுக்குள்ளே எப்படினாலும் அடிச்சு பிடிச்சி போயிடணும்ன்ட்டு ரொம்ப துல்லியமாக வரும்னாங்க. பாருங்கள் இப்போ 20 மினிட்ஸ் லேட்டுங்கிறாங்க. எல்லாமே நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும் போல. இப்போ நீங்கள் பின்னாடி வர்றது ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர் பழைய மெத்தடும் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே எலக்ட்ரிக் ட்ரெயின் கூட கிடையாது, இங்கே டீசல் இன்ஜின் தான் இன்னும். அதே பெல்லு அடிச்சுக்கிட்டு அந்த காலத்தில் வர்ற மாரி தான் இன்னும் ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நீங்கள் வேணால் பார்க்கலாம், இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பாருங்கள், லைவாக பாருங்கள். அதே பெல்லு அடிச்சுக்கிட்டு தான் வருவாங்க, அதே டீசல் இன்ஜின். இங்கே வந்து பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து வந்ததுலேருந்து நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். ட்ரெயின் டிலே ஆனதுனால ஒரு 20 மினிட்ஸ் இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. யாரும் பெருசாக ட்ரெயினை யூஸ் பண்ணுற மாதிரி தெரில, பட் கேட்டதுக்கு உள்ளே வந்து ரொம்ப லாங்கில் போகிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்டேஷனில் இருக்கவங்களாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு தூரத்தில், வாங்க ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு பேசலாம். ஸோ மாஸ்க் வந்து ரொம்ப மேண்டரி, டெக்ஸாஸ்லலாம் இந்தளவுக்கு இல்லை, பட் இங்கே வந்து மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டரின்னு சொல்லிட்டாங்க. ட்ரெயினில் ஏறியாச்சு, கரெக்டாக 1 நிமிஷம் தான் சொன்ன மாதிரி நின்றுச்சு, வண்டி கிளம்பியாச்சு. இந்த ட்ரெயின் வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி டிக்கெட் வந்துட்டு அவங்களே தான் வந்துட்டு நம்மகிட்ட கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி மிஷின்லாம் எதுவும் கிடையாதுங்க. மேபி ரயில்வே ஸ்டேஷன் சின்னதாக இருந்துச்சு, அதுக்குள்ளே மேபி இருந்திருக்கலாம், பட் எனக்கு பார்த்த அளவுக்கு இங்கே இல்லை.
அவங்க தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த பழமையான விஷயத்த இன்னமும் அந்த பழமையான ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க நினச்சாலே நல்லதாக இருக்குது. பார்க்குறீங்க ரொம்ப க்ளீனாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து இதுவாக நல்லா இருக்குது. லோக்கல் ட்ரெயின் தான் ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குது. ஃபெசிலிட்டிஸ்லாம் பக்கம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்கம் கொடுத்துருக்காங்க. டபுள் டெக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டியில் 1848 இருந்து தான் ரயில்வே ட்ராக் போடவே ஆரம்பிக்கிறாங்க. அது கூட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரியை வந்துட்டு ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. அங்கேருந்து ஆரம்பித்தது படிப்படியாக இன்றைக்கி சிக்காகோலேருந்து எல்லா மேஜர் சிட்டியை கவர் பண்ணுற அளவுக்கு இங்கே ட்ரெயின் ட்ராக் வந்து போட்டிருக்காங்க. இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இங்கே மக்கள் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. சும்மா தெரிஞ்சு கொஞ்சமான ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களே பார்க்கலாம் நான் எல்லா பெட்டிலையும் ஒரு 60 பேர் உட்கார்ற பெட்டியில் கூட நம்ம ரொம்ப ரேராக ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்துருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் இந்த அந்தளவுக்கு வந்துட்டு யாரும் ட்ரெயினை வந்துட்டு இதுவாக யூஸ் பண்ணலாம். அமெரிக்காவில் எல்லாருமே கார் வச்சுருப்பாங்க. பட் ரொம்ப லாங்குக்கு லாங்காக வேலைக்கு போயிட்டு வரவங்க, மெயினாக டவுன் டவுனுக்குள்ள வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வரவங்க தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடம் வந்துருச்சு. சிக்காகோ டவுன் டவுன் போட்டோம். பாருங்க நம்ம ஊர் எப்படி சொல்றது, நம்ம சென்ட்ரல் அளவுக்குலாம் பெருசாக இருக்குமான்னு சொல்ல தெரியல. வெளியில் போய் பார்க்கலாம். பட் ஒரு 800 அளவுக்கு 800 அளவுக்கு ஒரு ஸ்டேஷனாக இருக்கும். நம்ம தம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்த்து அன்னைக்கு கோவிட் டயத்தில் பார்த்தோம். இவருதான் பாலா. இவரை பற்றி போடுறதுக்கு நிறைய வீடியோ இருக்குது. இவர் இப்போ தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு அடுத்த வீடியோ வந்து பாலாட்டிலிருந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ ட்ரெயின் ஜேர்னி பார்த்துருப்பீங்க, உண்மையிலேயே நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டேஷனாக இருக்குது உண்மையிலே ரொம்ப நல்லா. ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் ட்ரெயினில் வந்தேன். இன்றைக்கி ரொம்ப நல்ல ஃபீல். ஸோ பார்க்க வந்தவரை பார்த்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பாலாட்டை ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் அவர் தான் நம்மளை நேவிகேட் பண்ண போகிறாரு அடுத்தடுத்த விளாக்கில்.